எதிர்பார்ப்பது நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். உன் எண்ணம் எனக்கு புரிகிறது, ஆனால் செயல்படுத்தும் விதம் மிகவும் தவறாக இருக்கிறது. இனியாவது மிகவும் கவனமாக இரு. ஆனால் தஞ்சாதான் நான் அங்கு வரவே கூடாது என்று நிதர்சனமாகவும் நிர்த்தாட்சண்யமாகவும் சொல்லிவிட்டு போய்விட்டாளே, அது என்னவோ தெரியவில்லை. என்னை பார்த்த கணத்திலிருந்து ராமானுஜருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அன்றொரு நாள் நான் தளிகை செய்கிறேன் என்றேன். நீ செய்ய வேண்டாம், தஞ்சாவே செய்யட்டும் என்று எல்லோர் முன்னிலையிலும் முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டார். எனக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. அதற்கு என்ன செய்வது? அவர் மனதில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நீ ஏற்படுத்திவிட்டாய். இனியாவது அவர் கண்ணில் அதிகம் படாமல் பார்த்துக்கொள். தஞ்சாவை நான் சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே யாரிடமும் காட்டிக்கொள்ளாதே. தஞ்சாவிடமும் ஏதும் நடக்காதது போல் சகஜமாக இரு. அப்படி இருந்தால்தான் நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். எப்படியோ உன்னை விட்டால் எனக்கு வேறு போக்கிடம் எது? கோயிலில் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்து என்னை அழைத்து வந்து எனக்கு இது போல் ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறாய். என்னை தண்டித்து விடாதே கௌசல்யா. நீ என்ன சொன்னாலும் அதன்படியே நான் நடக்கிறேன். உன்னை பார்த்தாலும் பாவமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக மனதில் வைத்துக் கொள் பட்டு. நான் என் அகத்துக்காரரை நிர்பந்தப்படுத்தி உன்னை அங்கு அனுப்பியுள்ளேன். அவருக்கு தஞ்சாவின் அகத்திற்கு நீ சீதன வெள்ளாட்டியாக செல்வதில் சிறிதும் உடன்பாடில்லை. எனக்காக அவர் பொறுத்துக் கொண்டிருக்கிறார். இன்று நடந்ததை பற்றி தஞ்சா அவரிடம் சொல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ மாற வேண்டும். அவருக்கும் உன்னை பிடித்து போக வேண்டும். என்ன, என்னை பற்றி ஏதோ பேச்சு அடிபடுகிறார் போல் தெரிகிறதே. ஒன்றுமில்லை, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பட்டு இன்று இங்கிருக்கிறாள் அல்லவா, அதுதான் என்ன தளிகை செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன தானியங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். வேறு எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே. என்ன பட்டு, அங்கு எல்லாம் நல்லபடியாகத்தானே இருக்கிறது? ஒழுங்காகத்தானே இருக்கிறாய்? நான் எங்கே இருக்கிறேன்? இருக்கும் சுவடே தெரியாமல் இருக்கிறேன். அங்கிருப்பவர்கள் சொல்படி கேட்டுக்கொண்டு அவர்கள் விருப்பப்படி அவர்கள் மனம் கொள்ளாமல் நடந்து கொள்கிறேன். சரி சரி, அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். எங்கள் பெயருக்கு எந்த பாதிப்போ குந்தகமோ வராமல் பார்த்துக்கொள். காதில் வாங்கிக் கொண்டாயா? இனி மகளே உன் சமர்த்து. நம் லட்சியமும் நிறைவேற வேண்டும், பெயரும் கெடக்கூடாது. முள்ளில் மேல் விழுந்த சேலை போல் ஆகிவிட்டது உன் நிலை. முள்ளும் குத்தக்கூடாது, சேலையும் கிழியக்கூடாது. பார்த்துக்கொள். எதற்காக என்னை அடிக்கிறீர்கள்? நான் யாரை அடிக்க முடியுமோ அவனைத்தானே அடிக்கலாம். ஆனால் மனதில் நினைத்திருப்பது வேறு ஒருவரை. யார் அது? அதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? நீ வந்த விஷயத்தை சொல். இல்லை, அங்கே தலுகையை பாதில் விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஐயா, எதில் உப்பு போட வேண்டும், எதில் பருப்பு போட வேண்டும் என்று எதுவும் புரியவில்லை. எதை எதில் வேண்டுமானாலும் போடு, தலுகை எக்கேடு கெட்டு போகட்டும். இன்று ஏன் கடுகடு என்று இருக்கிறீர்கள்? கடுகு தீர்ந்து விட்டது, அதுதான் கடுகடு என்று இருக்கிறேன். இவ்வளவுதானா, இதற்காகவா கோபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லி இருந்தால் நான் அறிவு கெட்டவனே. விளையாட்டாக சொன்னால் உண்மை என்று எடுத்துக் கொள்வதா? சரி, அப்படி என்றால் உங்கள் கோபத்திற்கான காரணம் தான் என்ன? என்ன, தெரியாதது போல் கேட்கிறாய்? பண்ணையில் போடப்பட்ட புதிய சட்டம் பற்றி உனக்கு தெரியாதா? அதுதான் வந்திருக்கிறாளே, ஒரு புதிய எஜமானி, சின்ன எஜமானி. இதுவரை கேள்விப்படாததெல்லாம் நடக்கிறது. கொடுப்பதை போல் கொடுத்து பிடுங்கிக் கொள்கிறார்கள். எதை கொடுத்து எதை பிடுங்குகிறார்கள்? அதை ஏன் பற்களை கடித்துக் கொண்டு நரநரம் என்று சொல்கிறீர்கள்? என் பெயர் நரசிம்மன், அதான் நரநரம் என்று பேசுகிறேன். உங்கள் கோபத்திற்கான காரணத்தை இன்னும் நீங்கள் சொல்லவில்லை. நமக்கு அவசிய தேவைப்படும் போது வைப்பு நிதியிலிருந்து பொருள் உதவி செய்வார்கள் அல்லவா?
அப்படி காசு பெற்றவர்களிடம் இருந்து இனி மாதா மாதம் சிறுக சிறுக அந்த தொகையை வசூலிக்க போகிறார்களாம். ஏ ஜெயராமா, உனக்கு காலில் அடிபட்ட பொழுது நிதி உதவி கிடைத்ததல்லவா? அதை முழுவதும் நீ இப்பொழுது திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன, அதை திருப்பி தர வேண்டுமா? திருப்பி கொடுப்பது மட்டுமல்ல, நீ வாங்கி இருக்கும் கடனுக்கு அடுத்த 2 ஆண்டுகள் ஊதியமே இல்லாமல் உழைக்க வேண்டும். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? அது எப்படி திடீரென இப்படி செய்யலாம்? இது அநியாயம், அக்கிரமம். நான் சின்ன எஜமானரிடம் இதை பற்றி முறையிடப் போகிறேன். இது முறையில்லை என்று, கடன் என்று இதுவரை யாரும் கருதாததை எப்படி கடன் என்று சொல்லலாம்? இப்பொழுது புரிகிறதா? என் கோபத்திற்கான காரணம், என் மனைவியின் வளைகாப்பிற்காக வாங்கிய தொகையை சிறுக சிறுக திருப்பி கொடுக்க வேண்டுமாம். இந்த பண்ணைக்காக நாம் எவ்வளவு உழைத்திருக்கிறோம். ஏன், இப்போது சமீபத்தில் நம் சின்ன எஜமானுக்கு கல்யாணம் நடந்த பொழுது உன் கால்வலியை கூட பொருட்படுத்தாமல் ஓடியாடி எத்தனை வேலை செய்தாய்! அதற்கு கிடைத்த சன்மானம்தான் இது. இதுவரை இதுபோல் நடந்ததுண்டா? புதுசு புதுசாக ஏதேதோ சொல்கிறார்கள். புதிதாக வந்திருக்கும் சின்ன எஜமானி அம்மா, ஆண்டாள் அம்மா. இல்லை இல்லை, இதை நாம் ஒப்புக்கொள்ள கூடாது. எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும். பெரிய எஜமானருக்கும் சின்ன எஜமானருக்கும் தெரிந்துதான் இது நடக்கிறதா? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உத்தரவை பிறப்பித்தது வந்திருக்கும் ஆண்டாள் அம்மாள். இதில் எனக்கு கோபம் அதிகம் ஏற்படுவது நம் கணக்கு பிள்ளை மீதுதான். சின்ன எஜமானி அம்மாவிடம் இது தவறு என்று எடுத்து சொல்லாமல் அவரும் ஒத்து ஒதுகிறார் அந்த ஆண்டாள் அம்மாளுடன். நிறுத்துங்கள். என்ன நரசிம்மா, என்ன வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய்? பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். பின் என்ன? எங்கிருந்தோ வந்தவர் ஏதேதோ சட்டத்திட்டங்கள் தீட்டுகிறார், அதற்கு நீரும் தூபம் போடுகிறீர். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நாக்கை அடக்கி பேசு. யாரை பற்றி பேசுகிறாய், யாருடன் பேசுகிறாய், என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? அவர்கள் சொன்னதில் என்ன தவறு? கடனை தானம் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்தது உங்கள் தவறு. நீரேன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்க மாட்டீர்? ஒரு காலத்தில் தளிகையில் கலப்படம் செய்தவர்தானே நீர். என்ன, மறந்து விட்டதா? ஆனால் நான் எதையும் மறக்கவில்லை. பெரிதாக நியாயம் பேச வந்து விட்டீர். நீர் செய்யாத தில்லுமுள்ள ஏதோ நல்லவர் போல் பேசுகிறீர். உங்களை போல் ஏமாற்றி பிழைப்பை நாங்கள் நடத்தவில்லை. உழைத்து ஊதியம் பெறுகிறோம். நீர் வேண்டிய அளவிற்கு செல்வம் சேர்த்து விட்டீர். உமக்கு எங்களுடைய கஷ்டம், வலி, வேதனை எதுவும் தெரியாது. விடுங்கள் விடுங்கள், மேற்கொண்டு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். இவரை கடிந்து கொள்ள வேண்டாம், வயதிற்கான மரியாதையை கொடுப்போம். போகட்டும், போய் அந்த சின்ன எஜமானி அம்மாளிடம் சொல்லட்டும், நரசிம்மன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த உத்தரவை எதிர்க்கிறான் என்று. என் கோபம் அவர்களுக்கு தெரியட்டும். நேர்மையாக நடப்பவர்களுக்கு கிடைக்கும் பரிசு இதுதானா? போய் உங்கள் சின்ன எஜமானி அம்மாளிடம் கேளும் ஐயா. அதையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் முதலில் வந்து தலிகையை கவனியுங்கள். நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆமாம், கண்ணாயிரம் சொல்வது போல் இதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் நீங்கள் இங்கிருந்து வாருங்கள். நான் இப்போது சொன்னதையெல்லாம் அக்ஷரம் பிசகாமல் உங்கள் சின்ன எஜமானி அம்மாவிடம் போய் சொல்லுங்கள். அப்படி என்றால் உபநிஷதங்கள் மிக முக்கியமானவை என்று மிகவும் ஊர்ஜிதமாக தெரிகிறது. அதில் என்ன சந்தேகம்? வாழ்க்கையின் அடிப்படையான உண்மைகள், முடிவான தத்துவங்கள் என்று அச்சமின்றி மிக மிக தெளிவாக விளக்குவது உபநிஷத்துக்களே. அதாவது உபநிஷதங்கள் காட்டும் வாழ்க்கை நெறிகளில் வாழ்ந்தால் உறுதியாக உன்னதமான நிலைக்கு உயரலாம். அப்படித்தானே சுவாமி? சரியாக சொன்னாய் ராமானுஜா. நம்முள் மறைந்திருக்கும் அறிவை தூண்டி பிரகாசப்படுத்துவது உபனிஷத்துக்கள் தானே. உபனிஷத்துக்கள் காட்டும் வாழ்க்கையில் மனிதர்கள் உறுதியாக நடந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பூரணத்தன்மையை அடைவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். சுவாமி, உபனிஷதங்கள் காட்டும் உண்மைகள் தனி ஒரு மனிதனின் கோட்பாடுகள் அல்ல. பல மகான்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பரமாத்மா அனுபூதி மூலம் பெரும் ஞானம் பெற்று பின்னர் அதை உலகமறிய வகுத்த இணையற்ற
ஆதார சாஸ்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. பலே ராமானுஜா, பலே. உன் கேள்வியே பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அனைத்தும் குரு அருளே சுவாமி. உண்மை, உண்மை. குரு அருளால் அஞ்ஞானம் அகல்கிறது, சச்சிதானந்தத்தை பற்றிய ஞானம் பிறக்கிறது. உண்மை ஞானம் பிறந்துவிட்டால் அனைத்தும் பிரம்மமே. பேரறிவானது ஒன்று என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன ராமானுஜா, ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது போல் என்னையே பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை குருதேவா, உபநிஷதங்கள் எண்ணிக்கையில் நிறைய இருக்கிறது இல்லையா? நிறைய இருந்தாலும் முக்கியமான 10 சிறந்தவை என்பது என் கருத்து. ஈசாவாசிய உபனிஷத், கேனோ உபனிஷத், கடோ உபனிஷத், பிரசன்னோ உபனிஷத், முண்டகோ உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்ரியோ உபனிஷத், ஐதரேயோ உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத். உண்மையான வாழ்க்கையை பின்பற்ற ஆயத்தமானவர்களுக்கு உபனிஷத்துக்கள் உற்ற துணையாகவும் ஒப்புயர்வற்ற வழிகாட்டியாகவும் ஞான கருவூலங்களாகவும் இருக்கின்றன. இதை என் ஆதி ஆசானான பகவத்பாதாள் எப்படி விளக்குகிறார் தெரியுமா? சுவாமி, அடியேன் ஜலம் கொண்டு வரட்டுமா? வேண்டாம், இருமல் இப்போது சரியாகிவிட்டது. சில ஆத்ம தத்துவ சந்தேகங்களை கேட்க விரும்புகிறேன் சுவாமி. தாராளமாக கேள். நாம் கேட்டு அறிந்து மனதில் ஆழ ஒன்று கொள்ள வேண்டியது எது சுவாமி? குருவின் போதனை. ஒதுக்கித் தள்ள வேண்டியது எது சுவாமி? செய்ய தகாதது, அதாவது இது செய்யத்தக்கது என்று குரு உபதேசிக்கும் விஷயம், அதைத்தான் ஒதுக்கித் தள்ள வேண்டும். மோட்சம் என்னும் உன்னதமான விஷயத்திற்கு விதை போன்றது எது? உள்ளதை உள்ளபடி அறிந்து, அதாவது சத்திய தத்துவ ஞானம் பெற்று அதை காரியத்தில் காட்டுவது. எது இதமானது? தர்மம். எவன் பண்டிதன்? விவேகம் உடையவனே பண்டிதன். ஆத்மாவையும் உடலையும் பிரித்து அறிவதே விவேகம். எது விஷம்? பெரியோர் வார்த்தையை அலட்சியம் செய்வது. ஒருவனுக்கு சத்ரு அதாவது எதிரி யார்? சோம்பேறித்தனமே ஒருவனுக்கு முதல் எதிரி. குருடனை காட்டிலும் குருடன் யார்? மிகுந்த ஆசையுடையவன். துக்கம் என்பது எது? திருப்தியின்மை. உயர்ந்த ஜீவனம் எது? மாசு இல்லாத நடத்தை. உறக்கம் என்பது? மூடத்தன்மையே உறக்கம். சாதிக்கத்தக்கது எது சுவாமி? சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்தல். குருடன் என்று யாரை சொல்லலாம்? தீயவற்றை கண்கொண்டு பார்ப்பவனை. செவிடன் யார்? நல்வார்த்தைகளை கேட்காதவன். ஊமை யார்? இனிமையான வார்த்தைகளை சரியான காலத்தில் சொல்ல அறியாதவன். தானம் என்பது? கேட்காமல் கொடுப்பது. நண்பன் என்பவன்? பாவத்திலிருந்து தடுப்பவன். வேறு என்ன கேட்க நினைக்கிறாய் ராமானுஜா? இப்போதைக்கு இது போதும் சுவாமி. கேட்க கேட்க அடுத்தடுத்து மதுரமான பதில்களை அளிக்கும் தங்களை போன்ற குரு இருக்கையில் கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை. நீ கேட்ட கேள்விகள் ஒரு பெரிய மகானுக்கு எழும் வினாக்கள். இப்போது நான் உனக்கு பதில் அளித்தேன் என்றாலும் இவை யாவும் என் ஆசானுக்கு ஆசானான பகவத்பாதாள் தன் பிரச்சனோத்திர ரத்ன மாளிகா என்னும் ஓலை தொகுப்பில் சொல்லப்பட்டவைதான். இன்னும் கொஞ்சம் ஜலமருந்துங்கள் குருதேவா. ஈஸ்வரா, இப்போதெல்லாம் இந்த வரட்டு இருமல் என்னை போட்டு வாட்டுகிறது. சுவாமி, இந்த ஜலம் பருகியதால் சற்றுதான் குணம் தெரியும். வறட்டு இருமல் அடிக்கடி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமென்றால் சில மூலிகை பொருட்களை இட்டு இதமான சூட்டில் பாலை பருகினால் இருமல் பூரணமாக குணமாகும்.
என்னென்ன மூலிகைகள் என்பதை அடியேனின் தந்தை அடியேனுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தாங்கள் படுத்துறங்குவதற்கு முன் அடியேன் அதை தங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். அபாரம், வைத்தியத்திலும் நீ கை தேர்ந்தவனா? அதி அற்புதமானவன்தான் நீ. சுவாமி, வித்யைகளில் சிறந்த தங்களின் தேக ஆரோக்கியம் மிக முக்கியமாயிற்று. சாதாரணமாக வாதம், பித்தம், கபம் இம்மூன்றும் சமநிலையில் இருப்பது அவசியமாயிற்றே. இதில் ஏதாவது ஒன்று மிகுந்தாலும் வலியோ மயக்கமோ இருமலோ கண்டிப்பாக நம்மை தாக்கத்தான் செய்யும். நாளைய தினம் தங்கள் இருமல் நோய் குணமாக சிறந்த மூலிகையை அடியேன் தங்களுக்கு செய்து தருகிறேன். அதை நாளை பருகுங்கள். மற்றொரு விண்ணப்பம், தங்களுக்கு அவசியமில்லை என்று தோன்றினாலும் எங்களைப் போன்றோருக்கு தாங்களே வழிகாட்டியாக இருப்பதால் தாங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்து கொள்வது மிகவும் அவசியம் என்று அடியேனுக்கு படுகிறது. அதையும் அடியேனே செய்து வைக்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அதற்கென்ன, உன் விருப்பமே என் விருப்பம். சரி சுவாமி, இப்போது தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அடியேன் நாளை அவசியம் மூலிகை பொடியை பாலில் கரைத்து கொடுக்கிறேன். தங்கள் இருமல் நோய் காணாமல் போய்விடும். நல்லது, வருகிறேன் சுவாமி. சென்று வா. அடுத்த மாதத்திலிருந்து வைப்பு நிதியிலிருந்து உதவி பெற்றவர்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பகுதி பிடிக்கப்படும் என்பதை தெரிவித்து விடுங்கள். Best performer goes to Ja John Molly Janvi.